ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நாம் ஒரு பர்சன் புதுசாக ட்ரேடிங்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும், டெக்னிக்கலாக எப்படி அனலைஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டலாக என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம சாப்டர் வைஸில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை செக்லிஸ்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த சாப்டர் 46ல பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ நாம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம்னா, ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணலாம், அந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட்டை எப்படி செக் பண்ணணும், ஏன் செக் பண்ணணும், அடுத்து அந்த ஸ்டாக்கில் இருக்கிற ரேஷியோஸ், ஒரு ஸ்டாக்கில் பி ரேஷியோவில் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் ஏன் செக்லிஸ்ட் அவசியம், நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி அந்த ஸ்டாக்கை பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கில் ஒரு செக்லிஸ்ட் போடணும். அந்த செக்லிஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தனித்தனியாக இருக்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டாக்கை வந்து இந்த கோணத்தில் சூஸ் பண்ணலாம், இன்னொருத்தர் அவரோட கோணத்தில் சூஸ் பண்ணலாம். ஸோ எப்படியோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், செக்லிஸ்ட்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் அந்த ஸ்டாக் பையிங் ரேட்ல இருக்கா அப்படிங்கறதையும் கூடுதலா செக் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. சோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஃபைனான்ஸ் மார்க்கெட்ல நிறைய earn பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான persons எல்லாருமே இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படினு சொல்றாங்க. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்வெஸ்ட்மென்ட் குருனே சொல்லலாம், மிஸ்டர் வாரன் பஃபட், அவர் வந்து இந்த மாதிரியான செக்லிஸ்ட ஃபாலோ பண்ணி தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறவங்க கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம செக்லிஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக்கை பத்தின ஜென்ரலான சில ஐடியாஸ் நம்ம மைண்ட்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அப்சர்வேஷன். ஸோ ஒரு நியூஸை பற்றி நம்ம கம்பல்சரி எக்கனாமிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஸ்டாக்கை அதிகமாக வாங்குறாங்கன்னா ஏன் வாங்குறாங்க, விற்கிறாங்கன்னா ஏன் விற்கிறாங்க, ஜென்ரலாக அந்த ஸ்டாக்கு எப்படி போகுது அப்படிங்கிற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக் மேலே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டாக் ஸ்க்ரீனர். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்டாக்கை பற்றின ஸ்க்ரீனர் நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது, நம்ம எதையும் தேடி தேடி பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஸ்டாக் ஸ்க்ரீனர் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் ஸ்க்ரீனரில் நமக்கு தேவையான ஒரு பங்கை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பங்கை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆர்ஓஇ, பி ரேஷியோ, புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ எல்லா டீட்டெயில்ஸும் வரும்போது அந்த ஸ்டாக் நமக்கு வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கிற அந்த பர்சன்டேஜில் அந்த ஸ்டாக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீன் பண்ணியே ஆகணும். அடுத்து மேக்ரோ ட்ரெண்ட்ஸ், எக்கனாமியில் தற்சமயம் என்ன ட்ரெண்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நமக்கு மேக்ரோ ட்ரெண்டு கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த ஏரியாவில் அந்த ஏரியா எப்படி பில்ட் ஆக போகுதுன்னா, அந்த பில்டிங்க்கு அப்புறமா அந்த ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் மானிட்டர் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, அப்போ எக்கனாமிக்கலாக எக்கனாமி க்ரோ ஆக அந்த நியூஸும் அந்த ஸ்டாக்கும் இன்னும் பெரிய பலம் அடைய போகுது அப்படின்னா அப்போ அந்த ஸ்டாக் மேலே நம்ம கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செக்டாரல் ட்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எந்த செக்டர் டாப்பில் இருக்குது தற்சமயம் அப்படின்னு நம்ம கம்பல்சரி பார்க்கணும். ஸோ அந்த செக்டர் எப்படி வளரப்போகுது, இப்போ எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி எடுத்துக்கோங்க. நானும் நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு சோப்பு யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது, அடுத்தது வந்து நம்ம ஒரு பவுடர் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது, அடுத்து நம்ம எஃப்எம்சிஜியில் வந்து நம்ம ஒரு மளிகை கடையில் போய் ப்ரொஃபஷனலாக வாங்காமல் இருக்கவே மாட்டோம், ஆயில் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த எஃப்எம்சிஜி வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இப்போ பிஸ்கெட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு செக்டார் இருக்குது, எஃப்எம்சிஜியில் ஒரு ஐடி கம்பெனி ஐடிசி இருக்குது, ஹெச்யூஎல் இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு அழிமானம் ஆக போகிறதே கிடையாது. அப்போ அந்த ட்ரெண்டு இன்னும் வளர்ந்து
கிட்ட தான் போகும். அப்போ அந்த மாதிரியான செக்டார் வைஸில் நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது மேலே நம்ம ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்பெஷல் சுச்சுவேஷன், ஒரு கம்பெனியோட நியூஸு, ஒரு கம்பெனியோட ஈவெண்ட்டு இந்த மாதிரி வரும்போது அப்போ அந்த ஸ்டாக் மேலே நம்ம கவனம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு புதுசாக ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. அவர் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவர் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காரு. ஸோ அந்த கம்பெனியில் அவர் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆக போகிறாரு அப்படின்னா அப்போ அந்த ஸ்டாக் இன்னும் வலும் பரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் நமக்கு தெரியும் போது அந்த ஸ்டாக் மேலே நம்ம கவனம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், சர்க்கிள் ஆஃப் காம்பெட்டன்ஸ், அதாவது நம்ம என்ன ப்ரொஃபஷனலில் இருக்கும் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற பங்குகள் மேலே நம்மளோட கவனம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு நல்ல ஒரு சில விஷயங்கள், நான் பல டாக்டரை சந்திப்பேன், பல மீட்டிங் போவேன். அப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து லிஸ்டாக இருக்கிற ஸ்டாக்குகளை பற்றி நமக்கு நியூஸஸ் கேதர் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த டேப்லெட் வந்து இந்த மாதிரி ரீசனால் இறங்க போகுது, அப்போ இது வந்து மெடிக்கலுக்கு வந்து ஒரு டவுன் இன்னும் இறங்கும் அப்படிங்கும் போது அப்போ ஓகே இது டவுன் ஆக போகுது, இது நல்ல டவுன் ஆகி அந்த நியூஸ் எல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் ஷார்ட் டு டைம் மேலே வரப்போகுது அப்படின்னு தெரியும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பெட்டன்ஸ் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஃபீல்டில் நம்ம போய் அலைஞ்சு திரிஞ்சு வேற ஒன்று தேட வேணாம், நம்ம வேலை பார்க்குற கம்பெனியிலேயே நம்மளோட ப்ராடக்டையே நம்ம வந்து இருக்கிற ஸ்டாக் லிஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் ஐடியாஸை நம்ம தெரிஞ்சு பல ஸ்டாக்குங்களை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் த செக்லிஸ்ட் வேல்யூஷன், அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, ஏன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி அந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸை நம்ம கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் த செக்லிஸ்ட், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஸ்டாக்கை அப்சர்வ் பண்ணிட்டோம், இப்போ நம்ம பை பண்ண போகிறோம், அந்த ஸ்டாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த செக்லிஸ்ட்டு. இந்த செக்லிஸ்ட்டை நான் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ஸோ இது வந்து அபவுட் 20% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெவென்யூ க்ரோத், ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு ரெவென்யூ க்ரோத் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி செக் பண்ணி ஆகணும், கிராஸ் ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்து இபிஎஸ், இபிஎஸ் ஷுட் பி கன்சிடர்ட் வித் நெட் ப்ராஃபிட், அதையும் நம்ம கவனிக்கணும், ஏர்னிங் பர் ஷேர். அடுத்து டெப்ட் லெவல், கம்பெனிக்கு எந்த லெவலில் வந்து டெப்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இன்வென்டரி, ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இன்வென்டரி டேட்டா அந்த கம்பெனியில் இம்பாக்ட் ஆகும், அதை நம்ம கவனிக்கணும். சேல்ஸ் வெஸ் ரிசீவபிள், அதாவது ஒரு கம்பெனியில் நடக்கிற சேலும் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிறதும் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி செக் பண்ணியே ஆகணும். சேல்ஸ் அதிகமாக போயிட்டே இருக்கு ஆனால் ரிசீவபிள்ஸ் இல்லைனா அப்போ அது நெகட்டிவ். ஸோ அதனால சேல்ஸ் பேக் டு பை ரிசீவபிள்ஸ் நாட் அ கிரேட் சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஸோ இது வந்து கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇ வந்து 25% மேலே இருக்கணும். பிஸ்னஸ் டைவர்சிட்டி வந்து 1 or 2 சிம்பிள் பிஸ்னஸ் லைனில் இருக்கணும். சப்சிடரி வந்து பெருசாக நாட் மெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டாப்பாக கொடுத்துருக்கிற 10 லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நாம் இன்னும் இதில் நிறைய ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு பங்கு பி ரேஷியோ, அடுத்து 52-week ஹை லோ என்ன இருக்குது, அது வந்து ஏன் கட் பண்ணியிருக்கு, ஏன் லோவை கட் பண்ணியிருக்கு, என்ன காரணம், அடுத்தது வந்து புக் வேல்யூ ஸ்டாக்குக்கு ஈக்குவலாக இருக்கா, இந்த மாதிரி நாம் இன்னும் இதில் நிறைய ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கட் பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நாம் ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்டாக்கை நாம் சூஸ் பண்ணதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வேல்யூபிளாகவும் இருக்கும், க்ரோத்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த விஷயங்கள் கம்பல்சரி நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணுங்கிறாங்க. அடுத்து வேல்யூவேஷன், இப்போ நம்ம ஒரு இதெல்லாம் ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோம், அந்த ஸ்டாக்கு பை பண்ணுற இடத்துல இருக்கா அப்படிங்கிற வேல்யூவேஷன் கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நாம் செக்லிஸ்ட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இன்னுமே வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
பண்ணுங்க. நீங்க என்னென்ன செக்லிஸ்ட் ஃபாலோ பண்றீங்க ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கறதே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்ல விருப்பம் இல்லைனா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம் இல்ல மெயில் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ்ல பேசும்போது அந்த லிஸ்ட்டை எடுத்து நாங்கள் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காட்டினா அது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றவங்களும் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸால பயனடையும் போது கண்டிப்பா அந்த கிரெடிட் உங்களுக்கு வரும். ஸோ அதனால நீங்க எந்த மாதிரியான ஐடியாஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கறது எல்லாமே சொன்னீங்கன்னா அது எல்லாருக்குமே பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ தேங்க்யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் டே, தேங்க்யூ.